பசிக்குதுடி. என்ன வேணும்? என்ன இருக்கு? என்னடி யோசிக்கிற? தோசை போதுமா? ஓகே இரு. சொல்லு பிரியா. ஏய் என்ன தெரியற? ஹிந்து என்னாச்சு? சென்னையில் காவல் ஆய்வாளர் ஒருவர் ஒரு இளைஞனை கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சி வெளியாகி தற்போது வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதன் பிரத்யோக காட்சியை நேயர்கள் தற்போது காணலாம். தொடர்புடைய சென்னை ரமணா நகர் காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணபிரான் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்கையில், ஹலோ. ஹலோ, வணக்கம் திரு கண்ணபிரான். வணக்கம் சார், கேக்குதா? நீங்க ஒரு இளைஞரை சரமாரியா தாக்குற காட்சி வெளியாகி வைரலா பரவிட்டு இருக்கு இல்லையா? அவரை அந்த அளவுக்கு தாக்குறதுக்கான காரணம் என்ன சார்? அவர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? இது எங்களோட கேள்வி மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒட்டுமொத்த தமிழக மக்களோட கேள்வியும் இதுதான். அதற்கான சரியான காரணம் சொல்லுங்க சார். இத பாருங்க, பொதுவா பொறியதனத்தை யார் எங்க பண்ணாலும் அடங்கதான் போலீஸ்காரங்க இருக்கும். ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து போலீஸ் கிட்டே பொறியதனம் பண்ண பாத்துக்க சும்மா சொல்றீங்களா? நான் சும்மா இருக்க சாதாரண பப்ளிக் இல்ல, போலீஸ். அது ஒரு நேர்மையான போலீஸ். திரு கண்ணபிரான், உங்களுடைய பதங்கள் எதுவுமே தெளிவா இல்ல. கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்ல முடியுமா? இப்ப உங்களுக்கு கேக்குறேன், உங்க வீட்டுல ஒருத்த குடிச்சு வந்து ரகலை பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு நாலு சாத்து சாத்தி வெளியே அனுப்புவீங்க, இல்ல நான் போலீஸ் போன் பண்ணி அவனை நாலு சாத்து சாத்தி வெளியே அனுப்ப சொல்வீங்க? அதுதான் நானும் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சாதாரண விஷயம், இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. நான் அடிக்கும் போது யாரும் வீடியோ எடுத்து மீடியா காமிச்சிருக்கானுங்க. இதை மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் சிஸ்டர். அது யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன், கூட இவர்கள் கண்டுபிடிச்சிருவோம். தங்கி தங்கி தங்கி, தேங்க்யூ. இவங்களோட டிஆர்பி எதுக்கு நம்மளை சாவடி பாருங்க சார். விஷயம் நம்ம எதிர்பார்த்ததை விட பெருசாகிடுச்சு போல. நீங்கள் வீடியோ எடுக்க சொல்லும்போது கூட எனக்கு ஒன்றும் புரியல சார். ஏதோ நீங்கள் சொன்னீங்கங்கிறதுக்காக பண்ணேன், ஆனால் இப்போ தான் சார் புரியுது. நல்லா கேவலப்படுத்தி அனுப்புனீங்க அவனை. இதுக்கப்புறம் எந்த மூஞ்சியோட வெளியே சுற்றுவான் என்ன? இந்த மீடியா காரணம் தான் இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசிட்டுருக்கானுங்க. ஆனால் அது கூட நீங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க சார். காக்கி ட்ரெஸ்ஸில் வாட்ச்மேனை பார்த்தாலும் பத்தடி தள்ளி நின்ன பப்ளிக்கு இன்றைக்கி எதிர்த்து பேசுகிறானு என்ன காரணம்? எல்லாம் சோஷியல் மீடியா தான். அதான் அந்த மீடியா வச்சே அவனுங்களுக்கு போலீஸ் அடி நான் என்னன்னு காட்டினேன். ஆ, உன்னா கையில் ஃபோன் எடுத்துக்க வேண்டியது. ஏப்பா சாப்பா ஏதாவது போலீஸ் பார்த்தேன்னா அவனை ஊசிப்பேற்றி கடுப்பேற்றி அவன் அடித்தாங்க, அதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பு ட்விட்டர்னு ஃபேஸ்புக்கில் போட வேண்டியது. நாம் கேள்வி கேட்டால் போலீஸ் அராஜகம் அட்டுடின்னு சோஷியல் மீடியாவில் கத்த வேண்டியது. நாம் என்ன வீட்டு வேலைக்காரனா? அதான் கத்துற வரைக்கும் கத்துட்டு விட்டுட்டேன். போலீஸ் மேலே பயமே இல்லாமல் போச்சு சத்யன். போலீஸ்னா பயம் வரணும் சார். இந்த ஹியூமன் ரைட்ஸை நினச்சாதான் ஒரு கிரிமினல் போலீஸ் மாதிரி யோசிக்க முடியாது. ஒரு போலீஸ் கிரிமினல் மாதிரி யோசிக்கலாம். சும்மையானா அடிப்பாங்களா? பார்க்கும்போது பாமா போலீஸ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா?